ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் பாஸ்டர் தாஸ் வந்திருக்கீங்க, நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர் சார்ல்ஸ் வந்திருக்கீங்க, நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். பாடத்தை படிக்கிறோம், பாஸ்டர் தாஸ் துவக்கி வைங்க. தேவனுக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் 2023 மூன்றாம் காலாண்டில 13 பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். சமாதானத்திற்காக போராடுதல் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் எபேசியர் 6:16-17. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்பதே இந்த பாடத்துக்கான அறிமுகம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்தின் அறிமுகத்தில் ஜான் பனியனை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். சிறந்த ஒரு தேவ பக்தன் என்று சொல்லலாம். அவர் எழுதின புத்தகம் நிறைய, ஏராளமான புத்தகங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக த பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்கின்ற இந்த புத்தகம், தமிழில் மோட்ச பயணம் என்கின்ற புத்தகம், இது ரொம்ப பிரபலமாகிவிட்டது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்த பொழுது மிகுந்த ஜபத்துடன் அர்ப்பணிப்புடன் இந்த புத்தகத்தை எழுதி அவர் எல்லாருக்கும் கொடுத்த பொழுது இது வந்து அநேகரை தொடக்கூடிய வகையில் அந்த புத்தகம் அமைந்தது. இது குறிப்பாக எப்போ வந்தது அப்படின்னா, 1678 வருஷத்தில் இந்த புத்தகம் வெளியானது என்று பார்க்குறோம். அது வந்து குறிப்பாக பவுல் எபேசுக்கு எழுதின அந்த நிருபம் ஏறக்குறைய 1600 வருஷம் கழித்து இவர் அதுக்கப்புறம் ஜெயிலிருந்து ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இதில் என்ன ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம் என்றால், சிறைச்சாலையிலே இருந்தபொழுது பவுல் ஒரு மகத்தான புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் இன்றைக்கு நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறது. அதே போல் ஜான் பனியன் எழுதின அந்த டிவோஷனல் கிளாசிக் என்று சொல்லுகிறோமே, அந்த புத்தகமும் மிகவும் பிரயோஜனமானது. அதில் குறிப்பாக இந்த புத்தகத்தில் சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். தானியலும் ஒரு கைதி தான், தானியல் புஸ்தகம் வந்தது. அப்போஸ்தலன் யோவானும் ஒரு கைதி தான், பத்மோத்தீவில் வெளிப்படுத்தல் வந்தது. ஆகவே இந்த சிறைச்சாலை நிருபங்கள் எல்லாம் மிக மிக விசேஷமானவைகள். பாடம் 13, 1 கேள்வி: கிறிஸ்தவனை பவுல் சேனை என்கிறாரா அல்லது கிறிஸ்தவர்களை ஒட்டுமொத்தமாக சேனை என்கிறாரா? எபேசியர் 6 படிக்கும் பொழுது 10 கிட்டத்தட்ட 18 வரைக்கும் ஒரு சேனையை வர்ணிப்பது போல் வர்ணிக்கிறார். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவன் என்று அவர் சொல்லாமல் முழு திருச்சபையை, ஏன்னா எபேசியர் நிருபம் என்னதுன்னு படிச்சுட்ருக்கிறோம், திருச்சபையை குறித்து தான் அவர் எழுதுகிறார். இப்போ பாருங்களேன், 18 படித்தோன்னா அது தனி மனிதனை குறிக்குதா அல்லது சபையை குறிக்குதான்னு நமக்கு தெரியும். 18 அந்த மனப்பாட வசனத்தில் நம்ம ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம் பாருங்கள், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது சகல பரிசுத்தவான்களும் சேர்ந்து தான் சபை. ஆகவே சபைதான் சேனை அப்படின்றத இங்கே பவுல் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். சகல பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவின் படைவீரரே. ஏனென்றால் 3:10 நம்ம இந்த காலாண்டு நெறிகளை அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வர வேண்டும். சரிங்களா? அப்போது சபையின் மூலமாக கிறிஸ்தனுடைய அன்பு, கிறிஸ்தனுடைய அளவற்ற ஞானம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய தியாகம், அவருடைய அன்பு உலகமெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சபையை தான் இந்த உலகத்தில் ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். ஆகவே 6 சொல்லப்படக்கூடிய சேனை என்பது சபையைத்தான் சுட்டி காட்டுகிறது. சபையை தான் சுட்டி காட்டுகிறது என்பதை அவர் சொல்லிக்கிறாரு. அதை தொடர்ந்து நாம் படிக்கணும்னா, திருச்சபையை தான் தேவ சேனை என்பதை பவுல் எப்படி நிரூபிக்கிறார்? அதை வந்து ரொம்ப அழகாக நிரூபிக்கிறார். ஏன் அப்படின்னா, நாம் வந்து தனித்தனியே சிப்பாய்களாக இல்லாமல் ஒரு சேனையாக இணைந்திருக்கிறோம் என்பதை அவர் காண்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார், ஒரே சரீரம் என்று பேசுகிறார், ஒரே விசுவாசம் என்று பேசுகிறார், ஒரே தேவன் என்று பேசுகிறார். இப்படி ஒன் அப்படின்னு பேசிட்டு வரும்போது எதை நமக்கு காண்பிக்கிறார் என்றால், இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே எந்த ஒரு மனுஷனும் தனித்து இல்லை என்பதை காமிச்சிட்டு
நாம் ஒரு சேனை வீரர்களாக இருக்கிறோம். முன்பு அவர் முதல்ல என்ன காமிச்சார், ரெண்டாம் அதிகாரத்தில் சபையை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் ஆலயத்திற்கு ஒப்பிடுகிறார். நாம்ளே கட்டப்படுகிற தேவ ஆலயமாய் எழும்பி வருகிறோம் என்பதை சொல்லுகிறார். அப்படியே நாம் வந்து ஐந்தாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது கிறிஸ்துவின் மனவாட்டி என்று நம்மை காண்பிக்கிறார். ஆனால் இந்த ஆறாம் அதிகாரத்தில் தான் குறிப்பாக 10வது வசனத்திலிருந்து 20வது வாக்கியம் வரைக்கும் அநேக காரியங்கள், நாம் அவருடைய சேனையில் இருக்கிறபடினால் இவ்வளவு சர்வாயுத வர்க்கம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நிற்கிறதற்கு ஏதுவாக திராணி உள்ளவர்கள் ஆகும்படியாய் இவைகள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்து வந்து ஹி ஹேட் மேட் ஆல் ப்ரொவிஷன், நமக்கு வேண்டிய சகல காரியத்தையும் செய்து கொடுத்துருக்கிறார். என்கிட்ட இல்லை, இந்த யுத்தத்தில் நான் தோற்று போகிற மாதிரி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுகிறது போல் ஆண்டவர் விடவில்லை. நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை தரித்து கொண்டு அல்லது அணிந்து கொண்டு யுத்தம் செய்ய நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். இது கட்டாயமாய் நம்மேல் விழுந்த கடமை என்பதை இங்கு காண்பிக்கிறார். பாஸ்டர் தாஸ்குமார், உங்களுக்கான கேள்வி, ஆன்மீக யுத்தத்துக்கான ஆயுதங்களை பவுல் சபையாருக்கு அறிமுகப்படுத்துகிறார். முதல் ஆயுதம் இடைக்கச்சை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? நமது எதிரி யார் என்று சொல்லி முடிக்கிற பவுல் 11 வசனத்தில் எதிரியை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 14 வசனத்தில் இருந்து அந்த ஆயுதம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். முதலாவது ஆயுதம் 14 வசனத்தில், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில், அதாவது இடுப்பில் கட்டினவர்களாயும், பெல்ட் மாதிரி, பெல்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு ஆங்கிலத்தில், சத்தியம் என்னும் இடைக்கச்சை. சத்தியம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவ் ஆசீர்வாதம். இந்த சத்தியத்தை நாமெல்லாம் கண்டுபிடிக்கலை. இந்த சத்தியத்தை கொடுத்ததை யார்? தேவன் தான். சத்தியமே அவர் தான். ஏன்னா பைபிளில் படித்து பார்த்தோம்னா பிதாவும் சத்தியம், இயேசுவும் சத்தியம், ஆவியானவர் சத்தியம் அப்படின்னு பைபிளில் வசனங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. ஒன்று யோவான் 5 அதிகாரம் படித்தோன்னா பிதாவும் ஆவியானவர் சத்தியம் இருக்கும். யோவான் 14 படித்தோன்னா இயேசு சத்தியம் என்றவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சத்தியம் நமக்கு பரலோக ஈவ். இப்போ ஒரு பெல்ட்டு போடுறோம் அப்படின்னா அந்த பெல்ட்டு தான் என்ன செய்யும், இடுப்புக்கு கீழே இருக்கிற ஆடையையும் மேலே இருக்கிற ஆடையையும் இழுத்து பிடிச்சி என்ன செய்யும், எல்லாத்தையும் ஒரு ஹோல்டில், ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரும். அப்போது இந்த உடைகள் கலைந்து விடக்கூடாது அல்லது அவிழ்ந்து விடக்கூடாது என்று சொன்னால் பெல்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ பாருங்களேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா ஆயுதங்களையும், ஆவிக்குரிய ஆயுதங்கள், ஆவிக்குரிய நீதியின் வஸ்திரம், இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்தியம்தான் நமக்கு ஒரு முக்கியமான இடைக்கச்சையாக, எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படை ஆயுதமாக இந்த சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்கும். ஆகவே சத்தியம் என்னும் இடைக்கச்சை, சத்தியம் இல்லாதவன் தடவி தெரிவான், ஆனால் சத்தியம் என்ற இடைக்கச்சை கட்டினவன் தடையில்லாமல் முன்னேறுவான். இரண்டாவது ஒரு ஆயுதத்துக்குள்ளே கடந்து போவோம், மார்க்கவசம். மார்க்கவசம் எதை குறிக்கிறது பாஸ்டர் சார்ல்ஸ்? பாஸ்டர் பேசி கொண்டிருந்த அதே வசனத்தின் கடைசி பகுதி தான் அது சொல்லுகிறது. எபேசியர் 6 அதில் 14 வாக்கியத்தினுடைய கடைசி பகுதி, நீதி என்னும் மார்க்கவசத்தை நீ தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால், சத்தியம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய நீதிகளை வெளிப்படுத்துகிறது. தேவன் நீதிகள் என்பது தேவனுடைய குணமாக இருக்கிறது, அல்லது நற்குணங்கள் என்று சொல்லுகிறோம், நல்ல பண்புகள் என்று சொல்லுகிறோம், ஆவியின் கனி என்று சொல்லுகிறோம். இவைகள் அனைத்தும் இதோ வேத வசனத்தின் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசேயர்களிடம், வேத பார்வையிடத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது, நீங்கள் மற்ற எல்லாத்துலேயும் தசம்பாகம் இதையெல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் நீதி, விசுவாசம், இரக்கம் இவைகளை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள், அவைகளை விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ அவங்க வெளியான நீதியை பிரசங்கித்தாங்க, உள்ளான நீதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நீதி என்று சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்கிற ஒரு மேன்மையான விஷயமாக இருக்கிறது. அதனால தான் யோவான் 17:17 ஆண்டவர் சொல்லும்பொழுது கூட ஜபத்தில் சொல்கிறார் இல்லையா, சத்தியத்தினாலே நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வசனமும் நீதி உள்ள வசனங்களாக இருக்கிறது. தேவன் நீதி உள்ளவர் என்பதை அது காண்பிக்கிறது. அவருடைய பிள்ளைகளும் நீதி உள்ளவர்கள் ஆவார்கள் என்பதை காண்பிக்கிறது. அதை வந்து இங்கே மார்பகத்தில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும்
நம்ம தேவனுக்கு பயந்து செய்ய வேண்டும். பொதுவாக இருதயம் எப்போ துடிக்கும் அப்படின்னா தப்பான விஷயத்தை செய்யும் பொழுது தான் துடிக்கும். ஆனால் இந்த நீதியோடு காரியங்களை செய்யும் பொழுது எல்லாம் நேர்த்தியாய் போகும். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நீதி என்னும் மார்க்க வசம் மற்ற எல்லா அவயங்களையும் காக்கிறது போல முற்றிலுமாய் நீதியான வசனங்களினால் நம்முடைய வாழ்க்கை காக்கப்படுகிறது என்பதை பவுல் காண்பிக்கிறார். மூன்றாவது ஆயுதத்துக்குள்ளே வருவோம். பாதரட்சை ஒரு ஆயுதமாக இருக்க முடியுமா? மூன்றாம் ஆயுதம் பாதரட்சை பற்றி பழைய ஏற்பாடு என்ன கூறுகிறது? 6:15 எபேசியரில் முதல்ல வாசித்து விடுவோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அதாவது பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் ரோம போர்ச்சேவர்களை அடிக்கடி நேரடியாக கண்டவர். அந்த ரோம போர் வீரர்களுடைய அந்த ஷூவில், தமிழில் புதை மிதி புதை செருப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஆணிகள், பெருந்தலையாணிகள்னு சொல்லுவாங்க, ஹாப் நெயில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆணிகள் ஏன் இருக்குது? இப்போது ஸ்போர்ட்ஸில் ஓடுறவங்க கூட பாருங்களேன், அந்த ஷூவில் அடியில் பார்த்திங்கன்னா சில ஆணிகள்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா நல்ல கிரிப்பு கிடைக்கின்றதுக்காக, பிடி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆணிகளெல்லாம் இருக்கும். ரோம போர்ச்சேவங்களுடைய அந்த ஷூலையும் அப்படிப்பட்ட ஆணிகள் இருக்கும். இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏசாயா 52:7 பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. அதாவது சத்திய சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அதான் அந்த பாதரட்சன்றது ரெடினஸ் டு ஷேர் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சுவிசேஷத்தை பகிர்வதற்கு ஆயத்தம். ஒரு ரோம போர் வீரன் ஏன் காலில் ஷூ போட்டிருக்கான்? அவன் எப்பொழுதும் போர் புரிவதற்கு ஆயத்தமாக இருப்பான். நமக்கு இந்த பாதரட்சை என்னென்னா சமாதான சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஆயத்தம் எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, த மோஸ்ட் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் இஸ் எ விட்னஸிங் கிறிஸ்டியன். யார் மிகவும் வெற்றிகரமான கிறிஸ்தவன் என்று சொன்னால் சத்தியத்தை பற்றி சாட்சி பகிர்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக புறப்பட்டு போகிற கிறிஸ்தவன்தான் நல்ல சாட்சி உள்ள கிறிஸ்தவனாக இருக்க முடியும். ஆகவே அந்த ஆவிக்குறி ஆயுதமாகி அந்த பாதரட்சியை நம்ம தரித்து சத்தியத்தை அறிவிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்று ஆயுதங்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இன்னும் ஒரு கருத்தை நம்ம முன்வைக்க போகிறோம். எபேசியர் முழுக்க பவுல் எப்படி சமாதானம் என்னும் தெய்வீக கிரியையை உயர்த்தி காட்டுகிறார்? இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் என்னத்திற்காக செய்கிறார்? இந்த இரட்சிப்பு, நம்மை மீட்கும் பணி, இவைகள் அனைத்தும் என்னத்திற்காக அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கிறது. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் மாத்திரம் இந்த சமாதானத்திற்கு அடுத்த காரியங்களை ஏறக்குறைய 8 அவர் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்திலேயே அவர் வாழ்த்து சொல்லும்பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை எல்லா நிருபங்களிலும் அவர் எழுதுவார். 2 வரும்பொழுது ஏறக்குறைய 3 இந்த சமாதானத்தை மேற்கோள் காண்பித்து சொல்லுகிறார். 4 வரும்பொழுது 1 சொல்லுகிறார். 6 2 சொல்லுகிறார். ஆக மொத்தம் 8. இப்போ இங்கே கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்து தான் நமக்கு சமாதானத்திற்கு காரணராக இருக்கிறார். அவர் மூலமாக தான் இந்த சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன் அப்படின்னா முன்பு நாம் தேவனோடு ஒப்புரவாகாதவர்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடினால் இந்த சிலுவை நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. ஒப்புரவானது நிமித்தமாய் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார் என்பதை காமிச்சுட்டு இங்கு என்ன குறிப்பாக சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற ஆசிக்கிறார் என்றால், யூதராக இருந்தாலும் சரி, புறஜாதியர்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கூட்டப்பட்டு கட்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அது நித்திய சமாதானம், அது பூரண சமாதானமாக இருக்கும். அந்த சமாதான வழி இதோ ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். இந்த சமாதானன்றது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு இது மாதிரி வந்து மனுஷனுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியல்ல, கிறிஸ்து காண்பித்த சமாதான வழி என்பது அவருடைய நீதி உள்ள வசனங்கள், அவருடைய சத்திய பாதையிலே நடக்கும் பொழுது இதோ ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், பூரணமான ஒரு திருப்தி வருகிறது. பார்த்தீங்களா, அதை தான் சமாதானம் என்று சொல்கிறார். இதுவும் தேவன் கொடுக்கும் ஈவும் பரிசாக இருக்கிறது. பாஸ் தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, 4 கேடகம் பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய்,
எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் அப்படின்றார். ரோமர்கள் எப்படி கேடகம் வைத்திருந்தார்கள்? எப்படிப்பட்ட கேடகம் என்றால், 4 அடி நீளம், 2 அடி அகலம் உள்ள மரத்தால் ஆன ஒரு கேடகம். 2 பீஸாக இருக்கும், 2 செக்ஷன்ஸ், 2 பலகை இருக்கும், 2 அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 சேர்க்கப்பட்ட இந்த பலகைகளை டஃப் லெதர், மிக தடிமனான தோல் கொண்டு 2 பக்கமும் சுற்றி என்ன செஞ்சுருப்பாங்க, அதை அழகாக மூடியிருப்பார்கள். அது மட்டும் இல்லை, அதனுடைய சைஸ் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அப்லாங் சைஸ், அதாவது நீள் சதுர வடிவத்தில் அது இருக்கும். அதை முன்னாடி நிறுத்தி பின்னாடி இந்த சோல்ஜர் என்ன செய்யலாம், மறைஞ்சிக்கலாம், மறைந்து கொள்ளலாம், ஒளிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு 4 அடி நீளத்தில் அது இருக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவி ஏன் பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அந்த காலத்தில் மிகவும் அபாயகரமான ஆயுதம் எதிரிகள் பயன்படுத்தின எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் படிக்கிறோம் பாருங்களேன், 16 வசனத்தில் அக்னி ஆஸ்திரங்கள், ஃபைரி டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அம்பு, அம்பு தான் அஸ்திரம். அது என்ன அக்னி அஸ்திரம்னா, இந்த அம்பை என்ன செய்வாங்களாம், கீழ் கீழ்னா தார்னு கூட நம்ம நான் புரிகிற அளவுக்கு தார்னு எடுத்துக்கலாம், தாரில் முக்கி, ஒரு அம்பை தாரில் முக்கி அதை எடுத்து நெருப்பில் பற்ற வச்சு அப்புறம் வில்லில் வச்சு என்ன செய்வாங்களாம், அடிப்பாங்க, விடுவாங்க. இது போய் தாக்குச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள், உடலில் அந்த மனுஷன் செத்து போயிடுவான். அப்போ இப்படிப்பட்ட அக்னி ஆஸ்திரங்கள் அனுப்பப்படும் பொழுது இந்த கேடகத்தை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, அடுப்பாங்க. அந்த அக்னி ஆஸ்திரம் வந்து அந்த லெதர் பெல்ட் உள்ளுக்குள்ளே போய் அந்த லெதர் ஷீல்டில் போய் அடிக்கும் பொழுது உள்ளே புகுந்து அது அணைஞ்சு போயிடும். இதுக்குத்தான் கேடகம் பயன்படுத்தப்பட்டது. அப்போது ஆவிக்குரு வகையாக எடுத்துக்கொண்டால், 1 யோவான் 5:4 படிக்கிறோம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசம் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு ஆயுதமாக கேடகமாக இருக்கிறது. அப்போ நாளுக்கு நாள் நமக்கு என்ன செய்யணும், விசுவாசம் வெலப்படணும். இயேசுவை நேசிப்பதிலும் அவரோடு நேரம் செலவழிப்பதிலும் அவருடைய வசனத்தை பின்பற்றுவதிலும் நமக்கு இந்த வளர்ச்சி இருக்க இருக்கத்தான் விசுவாசமும் நமக்கு விருத்தியாகும். அடுத்ததாக பாஸ்டர்ஸ், 5ம் 6ம் ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கும் ஆவிக்குரிய பாடங்கள் என்ன? ஆவி என்னும் பட்டயம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆவி என்னும் பட்டயம், இதோ தேவனுடைய வசனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஏன் அப்படின்னா, அவர் சத்தியபரர். அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னபடியே, ஆவியானவர் யுகங்களெங்கிலும், இந்த முழு வேத புத்தகமும் ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வார்த்தையானவர் கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை குறித்து அதிகமாக நமக்கு விளக்கி சொல்லும் பணியை தான் ஆவியானவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதில் குறிப்பாக இந்த ஆவி என்னும் பட்டயத்தை அவர் குறித்து சொல்லும் பொழுது, இங்கே எபேசு பட்டணத்திற்கு எழுதின நிருபமாக இருக்கட்டும் அல்லது எபிரேய புத்தகமாக இருக்கட்டும், இந்த வசனமானது சிந்தையை வரையறைக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் என்ன மறைஞ்சிருக்கிறது என்பது எப்போ தெரியும் அப்படின்னா, வேத வசனத்தை கேட்கும் பொழுது அல்லது அதை தியானிக்கும் பொழுது, நான் நல்ல சிந்தை உள்ள மனுஷனாக இருக்கிறேனா அல்லது கெட்ட சிந்தை உள்ள மனுஷனாக இருக்கிறேனா என்பதை இது காண்பிக்கிறது. இப்போ இந்த ஆவி என்னும் பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அனுபவம் காணப்பட வேண்டும். இந்த யுத்தத்திலே வசனம் இல்லாமல் நாம் எதை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கட்டும், எடுக்கிற செயல்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்தும் வேத வசனத்தை மையமாய் கொண்டு இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் பட்டயம் சொல்கிறார். என்னதான் நிறைய அவயங்கள் வைத்திருந்தாலும் அதிகமாக கை அசைத்து பயன்படுத்துகிற ஒன்று எது தான், பட்டயம்தான். அதனால் வேத வசனம் என்பது இன்றியமையாத ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. போர்க்களத்திலே உரையாடலை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ போர்க்களத்தில் ஜெபம் 7வது ஆயுதமாக சர்வாயுத வர்க்கம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு ரோம போர் சேவகனுக்கு 6 ஆயுதங்கள் இருக்கும். அந்த 6 நம்ம பார்த்துட்டோம். ஜெபம் என்ற ஒரு காரியத்தை குறித்து எபேசியர் 6:18 பவுல் எழுதுகிறார். ஜெபம் என்பது நாம் அதை ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், 6+1. அப்போது இந்த ஜெபம் என்பது
எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டும். எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும், மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக 6:18 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் ரெண்டாக பிரிக்கலாம். அஃபென்சிவ் வெப்பன்ஸ், தாக்கும் ஆயுதங்கள். ரெண்டாவது டிஃபென்சிவ் வெப்பன்ஸ், காக்கும் ஆயுதங்கள். இதில் ஜெபம் என்பது காக்கும் ஆயுதமாக, நம்ம ஜெபித்தால் நமக்கு பாதுகாப்பு, அதே சமயத்தில் சாத்தானை தாக்கும் ஆயுதமாகவும் இருக்கிறது. மற்ற 6 ஆயுதங்களில் பார்த்தால் பட்டயம் மட்டும்தான் தாக்கும் ஆயுதம், மற்ற எல்லாமே காக்கும் ஆயுதங்களாக தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த ஜெபத்தையும் சேர்த்தேன்னா ஒரு 7 ஆயுதங்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வாழ்ந்தால் வெற்றிகரமான கிறிஸ்தவ சேனையாக நாம் முன்னேறி செல்லலாம். பாஸ்டர் சார்ல்ஸ், புதிய ஏற்பாட்டில் உள்ள ஜெபத்துக்கான அழைப்புகளில் உங்களை மிகவும் கவர்ந்தது எது? அநேக வேத பகுதிகள் இருக்கிறது. முதலாவதாக கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை என்னை அதிகமாக கவர்ந்தது என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாபெரும் போராட்டத்திலே ஒரு பெரிய வெற்றியை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால், அதிகாலையிலே தேவனை தேடுகிற அனுபவம், அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு எப்பொழுதெல்லாம் ஜெபம் கிடைக்கத்தக்கதான வேலை கிடைத்ததோ இடைவிடாமல் அவர் தன்னுடைய தகப்பனை நோக்கி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவர் ஜெபத்தின் மூலமாக தேவ தயவை நாடி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் என்றால், மனுஷர்களாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாக இந்த ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்காமல் நாம் ஒன்றையும் செய்யக்கூடாது. அதை இப்படி கூட சொல்லலாம், ஜெபம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சுவாசமாக மாறிவிட வேண்டும். நாம் எதை செய்தாலும் இதோ ஆண்டவரிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டு அர்ப்பணித்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுல் இதோ பிலிப்புக்கு எழுதின அந்த நிருபத்திலும் சரி, ஜெபிக்கிறதினால் உண்டான பலனை அவர் காண்பிக்கிறார். அதே தெசலோனிக்க பட்டணத்திற்கு எழுதின இதுவாக இருந்தாலும், நீங்கள் இடைவிடாமல் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆலோசனை சொல்லியிருக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 13 பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.